ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு எஸ்கேஎம் நிறுவனங்களில் நடைபெற்று வருமான வரித்துறை சோதனையில் கணக்கில் வராத 300 கோடி ரூபாய் வருவாய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த மாதம் 27ஆம் தேதி தொடங்கி ஒரு 5 நாட்கள் ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய எஸ்கேஎம் என்ற ஒரு குழும நிறுவனத்துல வருமானத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். ஈரோட்டில் மயிலானந்தன் அவரது மகன்கள் சந்திரசேகர், சிவகுமார் ஆகியோர் நடத்தி வரக்கூடிய இந்த எஸ்கேஎம் குழும நிறுவனத்துல மொத்தமாக ஒரு 40 இடங்கள்ல இந்த சோதனை நடைபெற்றது. இந்த நிறுவனம் கால்நடை தீவன ஆலை மற்றும் வந்து சமையல் எண்ணெய் உற்பத்தி, முட்டை ஏற்றுமதி போன்ற பல்வேறு தொழில்கள்ல இவர்கள் ஈடுபட்டதாக வருமானத்துறை வந்து தெரிவித்திருந்தது. இந்த சோதனையினுடைய முடிவுல தற்பொழுது வருமானத்துறை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதில் இந்நிறுவனம் 300 கோடி ரூபாய் கணக்கில் வராத வருவாய் எட்டியிருப்பதாக வந்து குற்றம் சாட்டியிருக்கிறது. மேலும் கணக்கில் வராத ரொக்கம் 3.3 கோடி ரூபாய் கணக்கில் வராத ரொக்கம் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் வருமானத்துறை தெரிவித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த தொழில்கள் மூலமாக இவர்களுக்கு வரக்கூடிய வருவாயை மறைத்து இதில் பல அசையா சொத்துக்கள் வாங்கி குவித்திருப்பதாகவும், பல் கட்டுமானம் போன்ற பல்வேறு தொழில்களில் வந்து இவர்கள் முதலீடு செய்திருப்பதாகவும், அதற்கான மூல ஆதாரங்கள் சரியாக காண்பிக்கப்படவில்லை, கணக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது எனவும் வந்து வருமானத்துறை வந்து குற்றம் சாட்டியிருக்கிறது. இதே போன்று பல்வேறு போலியான கணக்கு காண்பிக்கப்பட்டு அதற்கான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் வருமானத்துறை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.